Hi friends, அனைவருக்கும் வணக்கம். ஈரோட் சிஸ்டர் குக்கிங்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நேந்திரம் பழம் அல்வா. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நேந்திரம் பழம் நான் 4 எடுத்திருக்கேன். 200 கிராம் வெள்ளத்தூள், முந்திரி, நெய் தேவைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப pan வச்சிட்டு நான் தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி சூடான உடனேயும் வெள்ளத்தூளை போட்டுட்டு கரைச்சு இதை நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க வந்து வெல்லம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தண்ணி விட்டு நல்லா கரைச்சு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. pan வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் நெய் விட்டுட்டேன். நெய் வந்து சூடானதுக்கு அப்புறம் முந்திரி போட்டு வறுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பனானாவை வந்து உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எல்லா பனானாவையும் உள்ள சேர்த்து அரைச்சு ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துப்போம். முந்திரி வறுத்த அதே பேன்ல நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த 2 ஸ்பூன் நெய் இதிலேயே விட்டுக்கோங்க. இப்ப அரைச்சு வச்சிருக்கிற பனானாவை நாம இதில ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா குக் ஆகுற வரைக்கும் கலரி விடுங்க. பனானா நல்லா குக் ஆகுற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்பப்ப வந்து கொஞ்சம் கெட்டியா ஆகுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அப்ப நெய் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாழைப்பழம் இப்ப நல்லா குக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வரணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம வந்து கரைச்சு வச்சிருக்கிற இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளத்தையும் பனானாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி பிடிக்காம மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லயே தான் நீங்க வந்து கைவிடாம அப்படியே நல்லா கலரிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிற சமயத்துல நம்ம வந்து நெய் விட்டு 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 கலரிக்கிட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் அல்வா வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து விடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை வந்து இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப வறுத்து வச்சிருக்க முந்திரியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துப்போம். பவுல்ல இப்ப மாத்திட்டு நல்லா வந்து டீ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எம்மியான நேந்திரம் பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.